வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி ஜி கே வெங்கடேஸ்வரோட சூப்பர் ஹிட் தேன் சிந்துதே வானம் பொண்ணுக்கு தங்க மனசு ஊரே கண்டுபிடிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ ஈஸியான க்ளூ. ஜி கே வெங்கடேஸ்வர் ஒரு கிரேட்டஸ்ட் மியூசிஷியன், ஒரு பெரிய வீணை வித்வான். அவர் வந்து டிஜி லிங்கப்பா அவர்களுக்கு சினிமா ரெக்கார்டிங்கே வாசிச்சிருக்கார். இதெல்லாம் நான் தொடுவதென்ன தென்றலோ பண்ணப்பவே சொல்லிட்டேன். அங்கே சொல்லாத சில விஷயங்கள். அவர் வந்து விஸ்வநாத ராமமூர்த்திக்கு எவ்வளவு நெருக்கமான நண்பர்னா, அவங்க இசையமைச்ச முதல் படம் பணம், அந்த படத்தில் எம்எல் வசந்தகுமாரி அம்மாவோட டூயட் பாடியிருக்கார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது ஒரு கம்ப்ளீட்டாக வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கும் அந்த பாட்டு. அவருக்கு வெஸ்டர்ன் மியூசிக் மேலே அப்படி ஒரு காதல். அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கு, அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன், அந்த சவுண்டிங், இதையெல்லாம் எப்படியாவது இந்தியன் சினிமாவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு தீராத காதல். அங்கே போய் அதையெல்லாம் பார்த்து அதை நம்ம சினிமாவுக்குள்ளே கொண்டு வரதில் முக்கியமான பங்கு ஜி கே வெங்கடேஷ் அவர்களுக்கு உண்டு. 70களில் ஜி கே வெங்கடேஷ் அவர்களோட அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணவர் தான் நம்ம ராஜா சார். அது நிறைய பேருக்கு தெரியும். இந்த சமயத்துலலாம் ஜி கே வெங்கடேஷர் கன்னட படத்தில் அவ்வளோ பிஸி. இன்ஃபேக்ட் இதோட அடுத்த வருஷம் வந்து அவர் கன்னடத்தில் ஒரு பெரிய மேக்னம் ஆப்பஸ் பண்ணி நேஷனல் அவார்டு கூட வாங்கியிருக்கார். அந்த படம் பேர் அடிக்கி பண்ணி ஞாபகம் வரல. அந்த சமயத்தில் அவர் வந்து டியூன்ஸ் மட்டும்தான் பண்ணுவார். இந்த மெலடி, பேசிக் மெலடி லைன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மெலடி லைனை பண்ணிட்டு ராஜா சார்கிட்ட கொடுத்துரே, நீ பண்ணு ப்ரிலியூடு இன்டர்லூட்லாம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ண சொல்லிட்டு போயிடுவாராம். அதனால் இந்த தேன் சிந்துதே வானம் அந்த மாதிரி உருவான ஒரு முக்கியமான பாட்டு. கிட்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த கிட்டார்ஸோடைய ரோல் ஜி கே வெங்கடேஸ்வரோடைய படத்தில் அப்படி ப்ராமினெண்ட்டாக இருக்கும். மூணு பேர், நாலு பேர் ஸ்ட்ரம்மிங் கிட்டார் வாசிப்பாங்க. அந்த கிட்டாரோடைய சவுண்டு பாட்டில் கேட்டுகிட்டே இருக்கணும் அவருக்கு. இந்த பாட்டுடைய ஆர்கெஸ்ட்ரேஷன், அதோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன? 73ங்கிறது ரொம்ப முக்கியமான வருஷம். ஹிந்தி பாட்டு ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்துச்சிங்க எஸ்டி பர்மன் சார், ஆர்டி பர்மன் சார். நல்லா கேட்டு பாருங்கள் பாட்டை. தேன் சிந்துதே வானமோட ஓப்பனிங் ஸ்ட்ரிங்ஸே வந்து ஹை ஆக்டேவ் ஸ்ட்ரிங்ஸ். ஹை ஆக்டேவ் ஸ்ட்ரிங்ஸில் பாட்டு ஆரம்பிக்கிற ஸ்டைலே எஸ்டி பர்மன் சாரோடைய ஸ்டைல். அந்த ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவருக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் சித்தார், ஃப்ளூட், கிட்டார்ஸ் எல்லாம் எங்கே, ஒவ்வொரு இன்டர்வியூட்லேயும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்து வச்சு, ஏன்னா ஒரு சேஞ்ச், ஒரு மாதிரி கடைசியாக அந்த ஃப்ளூட்டை கொடுத்து ரெண்டை இந்த பாட்டை கம்போஸ் பண்ணுறது. இந்த பாட்டை பாடின எஸ்பிபி சார் எஸ் ஜானகி அம்மா. எஸ்பிபி சார் வந்து ஒரு 60-65 வயசானாலே 18 வயசு மாதிரி தான் பாடுவார். இந்த சமயத்தில் 73 அவர் நிஜமாகவே யங், அதனால் கேட்கவே வேணாம். அந்த தபலாவும் வாய்ஸையும் சேர்ந்து வரும் அந்த சரணத்தில், அந்த இடத்தெல்லாம் கேட்டு பாருங்கள். அந்த பண்ணி தகுதான்னு கேட்குது இல்லையா, அந்த ஃபரங்க கேட்டால் அந்த ஃபரங்கும் இவர் குரலும் சேர்ந்து விளையாடும். இந்த சங்கதியும் அந்த ஃபரங்கும் சேர்ந்து விளையாடும். எஸ் ஜானகி அம்மா இந்த பாட்டுடைய ஸ்ருதியே ஏற்கனவே ஹை. அதில் வந்து அந்த மேலே அந்த விளையாட வந்தால் வேறென்ன வேண்டும்னு ஒரு இடம் இருக்கும், அது ரொம்ப ஹை. ஆஹா, அந்த ஹை நோட்டை எப்படி டச் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அப்படியே ரசிச்சுட்டு இருப்போம். அதுக்கு அடுத்ததில் அதில் ஒரு சங்கதி, விளையாட வந்தால் அப்படின்னு ஒரு சங்கதி போட்டு, வேர் அங்கே ஒரு சங்கதி போட்டு, ரெண்டு பேரும் மாறி 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 விளையாடி, ஹே நாங்கள் டுவேட் பண்ணால் எப்படி இருக்கும் தெரியுமா கேளுங்க அப்படின்ற மாதிரி நெத்தில் அடித்த மாதிரி ஒரு பாட்டு. இன்றைக்கி இந்த பாட்டை பாட போகிறது விஜயகிருஷ்ணன். விஜயகிருஷ்ணன் எப்படின்னா, இந்த பாட்டெல்லாம், இந்த மாதிரி பாட்டெல்லாம் தூக்கத்துலேருந்து 12 மணிக்கு எழுப்பிட்டே, விஜய் எழுந்துரு தேன் சிந்துதே அப்படின்னு சொன்னால் எழுந்திரிச்சு பாடிடுவான். அவ்வளோ மனப்பாடமாக அவருக்கு இந்த பாட்டெல்லாம் தெரியும். ஸோ விஜயகிருஷ்ணனுக்கு இந்த பாட்டு. இன்றைக்கி குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டிக்கு ஒரு புது ஃபீமேல் சிங்கர் அறிமுகம், ரம்யா. இந்த ரம்யா வந்து குழந்தையாக சப்தஸ்வரங்களில் பாடியிருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து ராகமாளிகாவில் பாடினா, அதுக்கப்புறம் எங்கேயோ போய் செட்டில் ஆகிட்டான். இப்போ நான் பேசினேனே இந்த ஜானகி அம்மோட ஹை நோட்ஸ் எல்லாம், அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப சாதாரணமாக வரும். அவள் சாதாரணமாகவே ஹை ரேஞ்ச் சாங்ஸ்லாம் அவ்வளோ அசால்ட்டாக பாடுவாள். அதனால் ரம்யாவை இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் எல்லோரும் அவளை பிளஸ் பண்ணுங்கள். இந்த பாட்டுக்கு முக்கியம் முக்கியம் சொல்லியிருந்தேனே கிட்டாஸ், அந்த கிட்டாஸ் வாசிக்கிறது சுந்தரேசன் சார். அப்புறம் ஃப்ளூட், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல், அதை வாசிக்கிறது செல்வா. ஃபரங்கு வாய்ஸுன்னு சொன்னனே, ஸோ தபலா அது முக்கியம், அதை வாசிக்கிறது வெங்கட். எல்லோரும் வாசிக்கலாம், ஆனால் மொத்தமாக ப்ரோக்ராமிங்னு ஒன்று இருக்குது, அதுதான் முக்கியம், அதுதான் எல்லாத்தையும் கோத்து கொண்டு வரும். அந்த ப்ரோக்ராமிங் ஆஸ் யூஷுவல் ஷாம் பெஞ்சமின். அந்த ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொன்னனே, அந்த ஹை ஆக்டேவ் ஸ்ட்ரிங்ஸ் அதே ஸ்டைலில் வாசிச்சிருக்காரு. இவ்வளோ பேர் வந்துட்டாலே சிவாக்கு வந்து கை காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு 15 வீடியோ 20 வீடியோ இருக்கும், அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்லை. உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல் வீடியோ இன்றைக்கும் வருது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலாம், கேட்கலாம், கிறங்கலாம். Thank you.
தேன் சிந்துதேவானம் உனை எனை தாளாட்டுதே. மேகங்களே தரும் ராகங்களே என்னாளும் வாழ்க. தேன் சிந்துதேவானம் உனை எனை தாளாட்டுதே. மேகங்களே தரும் ராகங்களே என்னாளும் வாழ்க. பன்னீரிலாடும் செவ்வாழை கால்கள் பனிமேடை போடும் பால் வண்ணமேனி. பனிமேடை போடும் பால் வண்ணமேனி. கொண்டாடுதே சுகம் சுகம் பருவங்கள் வாழ்க. தேன் சிந்துதேவானம் உனை எனை தாளாட்டுதே. மேகங்களே தரும் ராகங்களே என்னாளும் வாழ்க. கண்ணோடு கண்கள் கவி பாட வேண்டும் பதம். காலங்கள் வாழ்க. தேன் சிந்துதேவானம் உனை எனை தாளாட்டுதே. மேகங்களே தரும் ராகங்களே என்னாளும் வாழ்க. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேனே, யங் சிங்கர்ஸ் கிளாஸ் சிங் வித் அ ஸ்மைல், சிங் வித் அ ஸ்மைல்னு. அது அவ்வளோ டிஃப்ரென்ஸ். இந்த பாட்டிலேருந்து இன்னொரு வாட்டி கற்றுக்கங்களேன். கண்ணங்களில் அப்படிங்கிறாரு பார்த்தீங்களா எஸ்பிபி சார். அந்த கண்ணங்களில் சொல்லும்போது நம்ம போய் அவர் கண்ணத்தை போய் நொறுக்குன்னு கிளிட்டு வந்துடலாம். அமௌல் இருக்கும், என்ன சார் இப்படி பாடுறீங்க அப்படின்னு. பியூட்டிஃபுல் டுவெட் இன்றைக்கி நம்ம கேட்டோம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி இன்றைக்கி 186வது எபிசோட். 200வது எபிசோடுக்கு என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க? பிளான் பண்ணிகிட்ருக்கேன். 175 ரெண்டு பாட்டு கொடுத்தோமே, அப்போ 200 என்ன பண்ணலாம் அந்த ஆங்கிளில் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ நீ இதுவே உங்களுக்கு ஒரு க்ளூ மாதிரி, அந்த ஆங்கிளில் ஏதோ பெருசாக யோசிச்சுட்ருக்கேன். நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பாட்டு நிறைய இருக்குது, இவ்வளோ அருமையான பாடல்கள், அதெல்லாம் கொடுக்குறதுக்கு என்ன குறை? இருந்தால் கொடுத்துட வேண்டியதானே. ஸோ நானும் தயார் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எஸ்பெஷலி இந்த 104 to 200 நீங்கள் கொடுத்த ஜேர்னி இல்லையா,
க்ரௌட் ஃபண்டிங்கில் வந்த ஜேர்னி. அதனால் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்து அழகாக செய்வேன். கவலைப்படாமல் இருங்க, என்ஜாய் பண்ணலாம் நம்ம 200th எபிசோடை. நாளைக்கு என்ன பாட்டு? நாளைக்கு பாட்டை பற்றி க்ளூ என்ன தெரியுமா? இந்த படம் 1978 வெளிவந்தது. இது க்ளூ நம்பர் 1. க்ளூ நம்பர் 2, நாயகனுக்கும் நாயகிக்கும் தமிழில் இதுதான் அறிமுகப்படம். இது க்ளூ நம்பர் 2. க்ளூ நம்பர் 3, போதும் இந்த ரெண்டு க்ளூ வச்சு நீங்கள் என்ன படம்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன பாட்டு அப்படிங்கிறதையும் கெஸ் பண்ணி வைங்க. நாளைக்கு நான் உங்களை அந்த ஓகே அந்த பாட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.